வணக்கம் மாணவர்களே, நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் பக்கம் 20-21 உள்ள மரபு சொற்கள் பாடத்திலிருந்து புதிய சொல் மற்றும் தொடர்களை புதிதாக உருவாக்குவது எப்படி என்று பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாருங்கள். குறிப்புகளை கொண்டு விடைகளை கண்டுபிடி. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற விடைகளை பாருங்கள். காண்டம், அன்னை, பள்ளம், அச்சாணி, பகிர்ந்து, ஔவையார். கொடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பு 1. உருண்டோடும் பெரிய தேரை காப்பது அதன் சிறிய ஒரு கோடு இருக்கிறது, அதை பூர்த்தி செய்ய வேண்டும். மேலே உள்ள விடைகளிலிருந்து பூர்த்தி செய்யலாம். கூறுங்கள், எது சரியான விடை? அச்சாணி. அருமை. அச்சாணி, அச்சாணி. இதனை எழுதி கொள்ளுங்கள். அடுத்து 2வது குறிப்பு, இரும்பை இழுக்கும் சக்தி கொண்டது. நீங்கள் சிறு வயதில் இரும்போடு வைத்து விளையாடுவீர்கள், அதுக்கு என்ன பெயர்? மேலே உள்ள விடையை பாருங்கள், எது சரியான விடை? காந்தம். அருமை. காந்தம். கா இன் த இம், காந்தம். எழுதி கொள்ளுங்கள். அடுத்து 3வது குறிப்பு, அம்மா வேறு சொல். மேலே உள்ள விடைகளிலிருந்து சரியான விடையை எழுதலாமா? அம்மா என்பதற்கு வேறு சொல், இனிமையான சொல் என்ன? அன்னை. அருமை. அன்னை. எழுதுங்கள். அன்னை, அன்னை. அடுத்து 4வது குறிப்பு, ஆத்திச்சூடி எழுதிய பெண்பாட் புலவர். நீங்கள் ஆத்திச்சூடி படிச்சிருக்கீங்கல்ல, அதில் எழுதினது யாரு? ஆத்திச்சூடி எழுதிய புலவர், பெண் புலவர் யாரு? மேலே விடைய பாருங்க. ஔவையார். அருமை. ஔவையார். எழுதுவோமா? ஔ வை யா இர், ஔவையார். அடுத்த குறிப்பு 5, எதிர் சொல் தருக. மேடு. இதற்கு உரிய சரியான விடை எது? மேலே பாருங்கள். பள்ளம். அருமை. பள்ளம் என்பது சரியான விடை. எழுதுவோமா? ப இல் ல யும், பள்ளம். அடுத்து 6வது குறிப்பு, காகம் தனக்கு கிடைத்த உணவை பிற காகங்களோடு உண்ணும். எப்படி உண்ணும்? அனைத்து காகங்களையும் அழைத்து பகிர்ந்து உண்ணும் அல்லவா? சொல்லுங்க, விடை எது? பகிர்ந்து. அருமை. பகிர்ந்து. பகிர்ந்து, பகிர்ந்து. இதனையும் எழுதி கொள்ளுங்கள். அடுத்து உன் விடைகளின் 3வது எழுத்துக்களை வரிசைப்படுத்திப்பார். எதிர்காலத்தில் நீ யாராக இருப்பாய் என தெரியும். நீ எழுதிய விடைகளை உற்று நோக்குங்கள். என்னென்ன? அச்சாணி, காந்தம், அன்னை, ஔவையார், பள்ளம், பகிர்ந்து. இந்த விடைகளில் உள்ள ஒவ்வொரு விடைகளிலும் உள்ள 3வது எழுத்துக்களை கவனியுங்கள். மேலிருந்து கீழாக பாருங்கள். என்னென்ன எழுத்து உள்ளது? ச, த, நை, யா, ல, இர், சாதனையாளர். இப்போ சொல்லுங்க, நீங்கள் எதிர்காலத்தில் யாராக இருப்பீர்கள்? சாதனையாளர். அருமை. அருமை. நன்றாக சொன்னீர்கள். அடுத்து சொல்லிலிருந்து புதிய சொல் உருவாக்குக. எடுத்துக்காட்டு காஞ்சிபுரம். இந்த சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்கலாம். எப்படி என்று பாருங்கள். கா காஞ்சி, புறம் காசி, காரம் சிரம் என்று வருகிறது அல்லவா? இதே போன்று அடுத்து வரும் சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்க வேண்டும். உருவாக்கலாமா? பாருங்கள். 1, புதுக்கவிதை. இந்த சொல்லிலிருந்து
புதிய சொற்களை உருவாக்குங்கள். புது, புது. புவி, புவி. கவி, கவி. கவிதை, கவிதை. புதை, புதை. தை, தை. விதை, விதை. அருமை. புது, புவி, கவி, கவிதை, புதை, தை, விதை. இவைகளை தவறலாமல் எழுதி கொள்ளுங்கள். நெல்லிக்கனி. இந்த சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குங்கள். நெயில், நெல். நெயில்லி, நெல்லி. கனி, கனி. கல், கல். கலி, களி. அருமை. நெல், நெல்லி, கனி, கல், களி. இவைகளை தவறலாமல் எழுதி கொள்ளுங்கள். அடுத்து மூன்றாவது சொல் கற்குவிய. இந்த சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்கலாமா? கூறுங்கள் பார்க்கலாம். கவி, கவி. கயில், கயல். கயில், கல். குவிய, இல், குவியல். குவி, குவி. வி, இல், வில். அருமை. கவி, கயல், கல், குவியல், குவி, வில். இவைகளை எழுதி கொள்ளுங்கள். தவறலாமல் எழுதுங்கள். அடுத்து சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக. அகிலா, படித்தால், நான், பாடம், வீட்டிற்கு, சென்றால், படித்தேன், சென்றேன், வந்தால், பள்ளிக்கு என்ற சொற்கள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இந்த சொற்களை வரிசைப்படுத்தி ஒரு தொடரை உருவாக்க வேண்டும். உருவாக்கலாமா? பாருங்கள். அகிலா, பாடம், படித்தாள். இந்த சொற்களை ஒரு தொடராக எழுதுங்கள் பார்க்கலாம். கூறுங்கள். அகிலா, பாடம் படித்தாள். அருமை. அடுத்து நான் பாடம் படித்தேன். இந்த சொற்களை கொண்ட தொடரை கூறுங்கள். நான் பாடம் படித்தேன். அருமை. அடுத்து அகிலா வீட்டிற்கு சென்றார். இந்த சொற்களை கொண்ட தொடர் என்ன கூறுங்கள். அகிலா வீட்டிற்கு சென்றாள். அருமை. அடுத்து நான் வீட்டிற்கு சென்றேன். இந்த சொற்களை கொண்ட தொடர் என்ன கூறுங்கள். நான் வீட்டிற்கு சென்றேன். அருமை. அடுத்து அகிலா பள்ளிக்கு வந்தான். இந்த சொற்களை கொண்ட தொடர் என்ன
கூறுங்கள். அகிலா பள்ளிக்கு வந்தாள். அருமை, அனைத்தையும் அருமையாக கூறினீர்கள். இவைகள் அனைத்தையும் தவறில்லாமல் எழுதி கொள்ளுங்கள். நன்றி மாணவர்களே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.